நாட்டில் புதிய அத்தியாயத்திற்கு இளைஞர்கள் விதையிட வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டுள்ளார். புதுமையான கண்டுபிடிப்புகள், கல்வித்திறன், விளையாட்டு, பொது சேவை உள்ளிட்ட பிரிவுகளில் சிறப்பாக செயல்பட்டு பிரதமரின் ராஷ்டிரிய பால புரஸ்கார் விருதுகள் பெற்ற தமிழகத்தைச் சேர்ந்த பிரசித்தி சிங் உள்ளிட்ட 32 குழந்தைகளுடன் பிரதமர் இன்று காணொலி மூலம் கலந்துரையாடினார். அப்போது இளைஞர்கள் நாட்டின் எதிர்காலம் என்பதை மனதில் கொண்டு செயல்பட வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக்கொண்டார். ஒவ்வொரு குழந்தையின் அறிவுத்திறனும் இந்திய நாட்டுக்கான சொத்து என்று அவர் கூறினார். ராஷ்டிரிய பால புரஸ்கார் விருது பெற்ற குழந்தைகளின் அறிவுத்திறன் பிரமிப்பளிப்பதாக கூறிய பிரதமர், கொரோனா பெருந்தொற்று காலத்திலும் அவர்கள் இத்தகைய சாதனை புரிந்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார். प्रधानमंत्री राष्ट्रीय बाल पुरस्कार जीतने की बहुत बहुत बधाई। जब से आपको पता चला होगा कि आपका नाम इस पुरस्कार के लिए चुना गया है, आपकी बेसब्री बढ़ गई होगी। आपके माता पिता, दोस्त, टीचर्स, वो सब भी आपके जितना ही एक्साइटेड होंगे। தமிழகத்தை சேர்ந்த பிரசித்தி சிங்குக்கு சமூக சேவைக்கான ராஷ்டிரிய பால புரஸ்கார் விருது வழங்கப்பட்டது. 2 ஆண்டு காலத்திற்குள் 100,000 மரக்கன்றுகளை நடும் பணியில் ஈடுபடுவதற்காக இந்த விருது வழங்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே 13,500 மரக்கன்றுகள் நடப்பட்டுள்ளது. பறவைகள், விலங்குகள் உள்ளிட்டவற்றுக்கு உணவு வழங்கும் பணியையும் இந்த சிறுமி மேற்கொண்டு வருவது குறிப்பிடத்தக்கது. சிறப்பு ஒலிம்பிக் நீச்சல் போட்டியில் 2 தங்கப்பதக்கங்களை வென்ற மந்த்ரா ஜிதேந்திரா பிரதமருடன் உரையாடுகையில், இந்திய நாட்டுக்கு பெருமிதம் சேர்க்கும் வகையில் நீச்சல் போட்டிகளில் தொடர்ந்து வெற்றிகள் குவிப்பேன் என்று தெரிவித்தார். கலை மற்றும் வரைபடம் மூலம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி வரும் மணிப்பூரைச் சேர்ந்த வெனிஷ் கேஷப் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு பாடல் பாடினார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தொடர்பாக ஓவியம் வரையும் பணியில் தொடர்ந்து ஈடுபடுவேன் என்றும் அவர் கூறினார். கலை கலாச்சாரத்துறையில் 7 பேருக்கும், புதுமையான கண்டுபிடிப்புகளில் சாதனை நிகழ்த்தியதற்காக 9 பேருக்கும், விளையாட்டு பிரிவில் 7 பேருக்கும், கல்வித்துறையில் சாதனை புரிந்தமைக்காக 5 பேருக்கும், வீரதிர செயல் புரிந்ததற்காக 3 பேருக்கும், சமூக சேவை பிரிவில் 1 பேருக்கும் விருதுகள் வழங்கப்பட்டன.